ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷாஷா எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன் 4 பார்ட் 1 பார்க்க போகிறோம். லெசன் 1, 2, 3 இதுக்கு முந்தின வீடியோஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது பார்ட் 1ல நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கை இன்னொன்று அறிவு. இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். 2016 ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கனியான் வாட்சன் சில தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன. பெப்பர். ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரே ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுகின்றன. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல்வெட்டு வடக்கே சுவாசன் என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்தில் இது சிறந்த துறைமுகமாக விளங்கியது. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசரான குப்வாய்களின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோவிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வளோதான் இந்த லெசனில் உள்ள நோட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.